ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா, இப்போ யூஜிடெட் நியமன தேர்வு எழுதியவர்கள் வந்து பிஜிடிஆர்பி தேர்விற்கு வந்து படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டிலில் பார்க்க போகிறோம். நம்ம பயிற்சி மையத்தில் வகுப்பெடுத்த தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் இந்த மூன்று மேஜரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், ரைட்டுங்களா? ரைட். இப்போது யூஜிடெட் நியமன தேர்வு எழுதியவர்கள், இந்த டெட்டு நியமன தேர்வு எழுதியவர்கள் யாரெல்லாம் இப்போ வந்து பிஜிடிஆர்பி தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம்? ஏன்னா இப்போ ஜூன் மந்தில் பிஜிடிஆர்பி தேர்வு வந்து அறிவிக்க போகுது. ஸோ அப்படி அறிவிக்கக்கூடிய அந்த தேர்வுக்கு இப்போ இருந்து நீங்கள் தயாராகலாம் அப்படின்னு வந்து நம்மளுடைய ஒரு கருத்து, ரைட். இப்போது யூஜி டெட் நியமன தேர்வில் 70 மதிப்பெண்களுக்கு குறைவாக, ஓகே, இந்த தேர்வில் வந்து பெற்றவர்கள், இப்போ உங்கள் ஆன்சர் கீயை வச்சு நீங்கள் செக் பண்ணுவீங்க, கவர்மெண்ட் ஆன்சர் கீயை வச்சும் நீங்கள் செக் பண்ணுவீங்க. அப்படி செக் பண்ணும் பொழுது 70 மதிப்பெண்களுக்கு குறைவாக இருக்கக்கூடிய மாணவர்கள், அவங்க எல்லாரும் என்ன செய்யலாம் அப்படின்னா, பிஜிடிஆர்பிக்கு இம்மீடியட்டாக தயாராகலாம். ஏன் உங்களுக்கு இம்மீடியட்டாக தயாராகுங்க அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த 70 மதிப்பெண்களுக்கு கீழே வந்து வரக்கூடிய மாணவர்களுக்கான அந்த வெற்றி வாய்ப்பு அப்படின்றது குறைவு. ஒரு சில எப்படி சொல்கிறது, சூழ்நிலையில் வந்து சில மாணவர்களுக்கு அந்த 70 மதிப்பெண் எடுக்கிறதுக்கும் கிடைச்சிக்க 70 மதிப்பெண் எடுத்தவர்களுக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் அது, எல்லா கம்யூனிட்டிக்கும் அது பொருந்தாது. சில இடத்துல அது ஒரு சாத்தியம். அப்போ அவங்கெல்லாம் வந்து ஒரு 65 அந்த மாதிரி கீழே எடுக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இம்மிடியட்டாக பிஜிடிஆர்பிக்கு நீங்கள் தயாராகலாம், உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸும் இருந்தால். அப்போ பிஜிடிஆர்பிக்கு தேர்வுக்கு நீங்கள் தயாராகலாம். அப்படி தயாராகும் பொழுது நீங்கள் இப்போ இந்த தேர்வுக்கு, இந்த யூஜிக்காக நீங்கள் படித்திருப்பீங்க. அப்போ அந்த 75 மதிப்பெண்கள் கீழே, அந்த 70 மதிப்பெண்களுக்கு கீழே யாரெல்லாம் பெற்றிருப்பாங்க அப்படின்னா, யூஜிடிஆர்பிக்கு வந்து ஃபுல் ஃபோர்ஸ்டாக படிக்காத மாணவர்கள் அதை பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நல்லா ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக படிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து அபவ் 80 அந்த மாதிரி மார்க் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதுக்கு கீழே அந்த மதிப்பெண்கள் வருது அப்படின்னா அவங்க ஃபுல் ஃபோர்ஸ்டாக படிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி படிக்காத மாணவர்கள் இந்த தேர்வு எழுதும்போது ஒரு அனுபவத்தை பெற்றிருப்பாங்க. ஓகே, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கொஷின்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஒரு 10-20 கொஷின்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து, அதாவது 10-20 கொஷின்ஸ் இன்னும் போட்டிருந்தா, ஒரு 10 கொஷின் சேர்த்து போட்டிருந்தா நம்ம வந்து ஒரு சேஃபர் ஜோனுக்குள்ளே போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த தேர்வு எழுதுனதுக்கப்புறம் ஒரு எண்ணம் உருவாகும். அப்படி உருவாக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஒரு லாங் டேர்மாக ரொம்ப டெப்த்தாக எலாபரேட்டாக படிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ இந்த தேர்வு முடிஞ்சிருச்சு, நாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து படிப்பை நிறுத்திடுறோம் அப்படின்னா, திரும்பவும் ஒரு ஜூன் மந்தில் பிஜிடிஆர்பி வருதுன்னா, அப்போ நீங்கள் மறுபடியும் முதல்லேருந்து தயாராகும் பொழுது இவ்வளோ நாளாக இந்த போட்ட எஃபர்ட், அந்த எனர்ஜி எல்லாமே உங்களை விட்டு குறைஞ்சிரும். அப்போ மறுபடியும் புதுசாக, அதாவது அரசு ஆசிரியர் மட்டும்தான் உங்கள் கனவு இருக்கு அப்படின்ற இருக்கிறவங்களுக்காக தான் இப்போ நான் சொல்கிறது. அப்படிங்கிறப்போ அந்த ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். அந்த எனர்ஜி குறையாமல் இருக்கணும். அதே மாதிரி இப்போ போட்ட அந்த எஃபர்ட்டு, இப்போ நியர் வந்து தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் இந்த சிலபஸ் எல்லாமே ஓரளவுக்கு அந்த பிஜியோடைய சிலபஸோட மெர்ஜ் ஆகும், அதாவது மேட்சே ஆகும். அதில் வந்து தமிழ் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 80-90% மேட்ச் ஆகும். இங்கிலீஷ் வந்து ஒரு பேசிக் லெவலில் மேட்ச் ஆகும். ஆனால் இந்த இங்கிலீஷ்க்காக நீங்கள் போட்ட எஃபர்ட்டு பிஜிக்கு இப்போ நீங்கள் எடுக்கும்பொழுது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஈஸியாக படிக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு சுச்சுவேஷனையும் உங்களுக்கு கொடுத்துரும். அதனால் இப்போது படித்த இந்த மாணவர்கள் தயவுசெய்து உங்களுடைய ஆசிரியர் கனவு தான், ஆசிரியர் வேலை தான் உங்கள் கனவுன்னா, எக்காரணத்தை கொண்டும் படிக்கிறத ஸ்டாப் பண்ணாதீங்க. இம்மிடியட்டாக உங்களுடைய படிப்பை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் பட்சத்தில் விரைவில் உங்களுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்பொழுது ரிவிஷன் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வரும். நீங்கள் யூஜிக்கு தயாராகும் பொழுது செய்த அந்த தவறுகள் எல்லாத்தையும் இந்த பிஜிக்கு தயாராகும் பொழுது நம்ம வந்து செய்ய மாட்டோம். அட்வான்ஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நமக்கு ஒரு சேஃபர் சைடான ஒரு இடத்துக்குள்ளே ஜாப்பில் போக முடியும். வருமுன் காப்பதே சிறந்தது, அதுதான் இதனுடைய கான்செப்ட், ரைட்டா? அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் எஃபோர்ட் பண்ணி படிச்சிட்டிங்க, ஒரு டீச்சர் எக்ஸாம் எழுதிட்டீங்க, ஏதோ ஒரு இடத்துல வெற்றி பெற முடியலன்னா மனம் தளராமல் தொடர்ந்து நீங்கள் படிக்கணும். அப்படி தொடர்ந்து படிக்கும்பொழுது தான் உங்களால் வெற்றி பெற முடியும். அது நமது பயிற்சி மையத்திலோ இல்லை எந்த பயிற்சி மையத்திலையோ இல்லை உங்கள் ஓன் ஸ்டடீஸோ ஏதாவது ஒன்று தயவு செய்து தொடர்ந்து படிங்க. அப்படி பிஜிடிஆர்பிக்கான தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் இந்த மூன்று மேஜருக்கும் இப்பொழுது நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் கிளாஸ், டைரக்ட் கிளாஸ், டெஸ்ட் பேட்ச், ஸ்டடி மெட்டீரியல், மெட்டீரியலுடன் கூடிய டெஸ்ட் பேட்ச், இந்த மாதிரி எல்லா விதமான சப்போர்ட்டும் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த யூஜி டெட்டு தேர்வு எழுதிய மாணவர்களில் நிறைய மாணவர்கள் நம்ம பயிற்சி மையத்தில் வெற்றி பெற போகிறாங்க. அதற்கான அதிகாரப்பூர்வமான ரிசல்ட் வரும்பொழுது நான் ஆதாரப்பூர்வமாக உங்களுக்கு வந்து அதை காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு உங்களுடைய பிளான், அடுத்தது ஆசிரியர் கனவு அப்படின்னா, இம்மீடியட்டாக உங்களுடைய ஸ்டடீஸை நிறுத்தாதீங்க, படிக்க ஆரம்பிங்க. ஓகே, நமது பயிற்சி மையத்தில் பிஜிடிஆர்பிக்கான புதிய வகுப்புகள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அட்மிஷன் சம்மந்தப்பட்ட தகவலுக்கு வேறு எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க.
ஆல் தி பெஸ்ட், தேங்க் யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம், கான்டாக்ட் 9042030163. ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 9042030163.